ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இப்பொழுது அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் ஏன் அனைத்து உலகோர்களுக்குமே ஒரு பொன்னான காலம். பாரத தேசத்திலே ஐதராபாத் மாநகரிலே பாக்யபுரியாகி அந்த மாநகரிலே பெரிய பாக்யமான விஷயமானது ஸ்ரீ 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 திரிதண்டி ராமானுஜ சின்னஜீயர் சுவாமிகளாலே நடைபெற்று வருகிறது. என்ன பாக்யம்! கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கு இனியன கண்டோம். தொண்டீர்கள் எல்லோரையும் இணைத்து சமுதாய சமய நல்லிணக்கத்தை எம்பெருமானார் காட்டிய வகையிலே, மாமுனி வகுத்த வழியிலே சின்னஜீயர் சுவாமியானவர் உலகம் உய்ய வேணும் என்பதற்காக மிகுந்த பிரயாசை கொண்டு செயற்கரிய செயலை செய்து போந்தார். அந்த சுவாமியின் திருவடித்தாள்களிலே நாம் அனைவரும் சீலமில்லா சிறியேனாகிய எலி எலும்பன் கோமடம் சேஷாத்ரி தாம் ராமகுமாரதாசன் பல்படிகால் பணிந்து இவ்விடயத்தை சமர்ப்பிக்கிறேன். அருளிச்செயலும் சமத்துவமும் என்ன சீர்ஷிகமிட்டு தலைப்பிட்டு இந்த அருளிச்செயலானது சமத்துவத்தை எவ்வாறு வகுத்து தந்தது, அதுதான் இன்னிய தினத்திலே உலகமெங்கும் வியக்கும் வகையிலே அந்த சின்னஜீயர் சுவாமியானவர் அந்த சமத்துவத்தை உடையவரின் திருவுருவம் கொண்டு அது ஒரு வியாபகாரிகமாக மிகப்பெரிய எம்பெருமானாருடைய திருவுருவச் சிலையை தொண்டர்கள் எல்லோரும் கூடி அனுபவிக்கும் வகையிலே, அது மட்டுமின்றி 108 திவ்ய தேச பெருமான்களையும் ஒரு தாமத்திலே அந்தாமமோ இது அந்த வைகுண்டமோ இது என்று கொண்டாடுமா போலே அன்னைய தினத்திலே எம்பெருமானார் காலத்திலே வைகுண்டமே திருவரங்கம், மாமுனி காலத்திலே வைகுண்டமே திருவரங்கம் என்று தமிழ் வேதத்தை வாழ்விக்கச் செய்தார். அந்நிலையிலே இன்றைய தினத்திலே அந்த பாக்யபுரியே அந்தாமமோ என்று வியக்கும் வகையிலே ஒரு பெரிய சாகசமான செயலை செய்து போந்தார். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா அந்த மாறனுடைய சங்கல்பம், அந்த மாமுனிவனாகிய எம்பெருமானாருடைய சங்கல்பம், மாமுனிகளுடைய சங்கல்பம், மற்ற இதர பூர்வ ஆச்சாரியர்களுடைய சங்கல்பமே அன்னி வேறொன்றும் இல்லை. இந்த செயலிலே நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய விஷயமானது உலகுக்கு சனாதன தர்மமும் எம்பெருமானார் காட்டிய தரிசனமும் நல்லிணக்கத்தையே காட்டி போகின்றது என்பதை எடுத்து காட்டுவதற்காக ஒரு யுக புருஷராக இந்த சின்னஜீயர் சுவாமிகள் அவதரித்தார். பொலிக பொலிக பொலிக, அருளிச்செயலும் சமத்துவமும் அது இன்றளவும் வாழ்ந்திருக்கு. கண்டேன் கமலமல பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்தன வினையினவெல்லாம் தொண்டே செய்து என்றும் தொழுது வழி ஒழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே. அருளிச்செயல் சொல்லிப்போவது தொண்டு, பிறருக்கு தொண்டு, எம்பெருமானுக்கு தொண்டு, அடியார்களுக்கு தொண்டு. தொண்டே செய்து என்னும் வழி ஒழுக பண்டே பரமன் பணித்த பணி வகை என்ன ஒரு கட்டளை. அருளிச்செயல் சாதாரணமா கட்டளை போடாது, ஆனா இந்த தொண்டுன்ற வரைச்சே அது ஒரு சாகசமான செயல். பிறருக்கு தொண்டு செய்து பிறரிடத்திலே அன்பு காட்டுவது, பிறரிடத்திலே அன்பு காட்டுவதுதான் அருள். அதுதான் இந்த அருளிச் செயல் செய்யறது.
அததான் எம்பெருமானார் செய்தார். அவருக்கு பின்பட்டு வந்த ஆச்சாரியர்கள் அனைவரும் செய்தனர். இன்றும் இந்த சுவாமியும் இவ்வாறே செய்து போகிறார். தொண்டு, பெருத்த தொண்டு. அந்த தொண்டிலே அவருக்கு அணுக்க தொண்டர்களாக இருந்த பல மகனியர்கள். எல்லாம் நமக்கு பாக்கியம், அதை நம்ம கண்ணால பாக்குறோமே, அதுவே பாக்கியம். இப்படிப்பட்ட தருணத்திலே அருளி செயல் எவ்வாறு இந்த சமத்துவத்தை சொல்றதுன்னா, சாஸ்திர பிரகாரமும் பார்க்கிறோம், வியாபகாரிகமாகவும் பார்த்தாலும் சமத்துவத்தையே சொல்லி போறது. அதனாலதான் உடையவர் சூத்திரம் இடும் சூத்திரத்துக்கு வியாக்கியானங்கள் இடும் தருவாயிலே அருளி செயலை கொண்டே செய்தார். இது வானுளார் பெருமான் மதுசூதனன் எம்மான் அவருக்கு இட்ட கட்டளை. எப்படிப்பட்டவர் அந்த வானுளார் பெருமான்? ஒத்தாரை மிக்காரை இல்லாமாயன். அதே மாதிரி எம்பெருமானாருக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லை. இப்ப இருக்கக்கூட சுவாமியோ எம்மி ராமானுஜனோ இவனோ என்று வியக்கின்ற வகையிலே அப்படிப்பட்டதான உயர்ந்த செயல், செயல் மட்டும் இல்லாமல் அவருடைய நடவடிக்கையை பார்த்தா பிரமிக்கிறது. உடையவரே மறு அவதாரம் பூண்டாரோ, மாமுனிகளே மறு அவதாரம் வந்தாரோ, ஆதியிலே அறவரசை அடைத்து இந்நில உலகிலே 200 ஆண்டு இருந்து போகும் என்று சொன்னாரே, அப்படி இவரும் ஒரு மறு அவதாரமோ என்னும் வியக்கும் வகையிலே அருளி செயல் காட்டினதையே இவர்கள் எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவ மரபிலே வந்த அனைத்து ஆச்சாரியர்களும் காட்டுறா. இன்னைய தினத்துல பிரத்யட்சமா இங்க சுவாமி காட்டி போற. இதுல அடியனுடைய பிரத்யக்ஷ அனுபவம் இந்த சுவாமியிடத்திலே, சின்னத்தியர் சுவாமி இடத்திலே எவ்வாறு அமைந்ததுன்னு ஒரு ஆரம்பத்துல ஒரு ஒரு க்ஷணம் விஜாபித்து விட்டு மேலே போவோம். அடியன் பால்ய பருவம் பொறியியல் படிப்பை முடிச்சுட்டு சென்னை மாநில மாநகரிலே, அப்போ அடியன் திருப்பெரம்புதூரிலே கைங்கரியம் செய்யக்கூடிய பிராப்தம் நிறைய கிடைக்கும். ஒவ்வொரு திருவாதிரை உற்சவத்துக்கும் மாச உற்சவத்துக்கும் போகக்கூடிய பாக்கியம் அருளி செயலிலே ஈடுபாடு இருப்பதனால, அந்த சமயத்திலே சின்னஜியர் சுவாமி அவர்கள் அன்றைய தினத்திலே உலகம் வியக்கும் வகையிலே மகா யஜ்யங்கள் நிறைய பண்ணி வந்தார். சென்னை மாநகரிலே சுவாமியானவர் முகாமிட்டு இருந்தார். தர்ம பிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் எக்மோரிலே எழும்பூரிலே. அப்பொழுது ஸ்ரீபெரும்புதூரிலே உடையவருடைய வருடதிரு நட்சத்திர சமயத்திலே அடியேனும் ஸ்ரீ ஸ்ரீபெரும்புதூர் ஆச்சாரிய புருஷராகிய கிடாம்பி சுவாமி ரெண்டு பேரும் 1993 சித்திரை மாசம் அந்த சமீபத்திலே ஜிஆர் சுவாமிகளை திருப்பெரும்புதூருக்கு வந்து அவர் முன்னிலையிலே வேத பாராயண கோஷ்டி வைக்கணும்னு ரொம்ப நமக்கு ஒரு விசேஷமான ஒரு ஈடுபாடு. அருளிச்செயலுக்கு ஒரு குறையும் இல்லை, இருந்தாலும் வேத பாராயணமும் நிறைய உடையவர் சந்நிதியிலே பொலிக பொலிக இருக்க வேணும் என்று கிடாம்பி சுவாமியினுடைய அபிலாஷை. அதற்காக சுவாமி இடத்திலே உதவி கேட்பதற்காக தர்ம பிரகாஷ் மகாமண்டபத்திலே சுவாமியானவர் மகா பெரிய யஜ்யம் பண்ணியிருந்தார். அன்னைக்கே பெரிய யஜ்ய புருஷர், அஸ்வமேதம் மாதிரி யஜ்யம், வாக்கிய யஜ்யம். அப்ப சுவாமி இடத்திலே ஆஹ்வானம் கொடுப்பதற்காக அரியன் சிறிய சிறிய பையன், அப்பதான் பொறியியல் முடிச்சுட்டு வெளிநாடு வருகின்ற சமயம்னு நினைக்கிறேன். அப்ப போறச்ச சுவாமி சீலமில்லாச்சிரியன் அடியேனையும் மதிச்சு உக்கார சொல்லி இருந்த அந்த ஆஹ்வாகன பத்திரிகைய கட்டாட்சித்து தன்னால் இயன்றதை செய்வேன் என்று சொன்னார் அந்த மகாபுருஷன். இன்னைக்கு அவர் செய்த செயலோ செயற்கரிய செய்வார் பெரியோர் என்று வள்ளுவம் சொன்னதற்கு ஏற்ப இப்படியோ ஒரு செயல் என்று வியக்கும் வகையில செஞ்சிருக்க. அதனால இது வந்து சுவாமி அன்னே ஒரு கோடிட்டு காட்டிட்டார் என்னென்னலாம் சுவாமி ஆள முடியும்னு. முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஒத்தார் மிக்காரை இல்லாதவர். அவர் அருளி செயலே சுவாமிக்கு மிகுந்த ஈடுபாடு. இன்றளவிலும் பார்த்தா அருளி செயல் கோஷ்டியானது அந்த சகசிராப்தி வைபவத்துல சம்பரவத்துல சம்பரமத்துல இப்படி பொலிக பொலிக பொலிந்து இருக்கு. நித்தியம் பார்த்தா அருளி செயல் கோஷ்டி நித்திய யாகசால பூர்த்தி கைங்கரியத்துல நித்தியமும் திருப்பல்லாண்டு திருப்பள்ளி அழிச்சு திருப்பாவை சாத்துமுறை இல்லாத முடிவடைகிறது இல்லை. ரொம்ப விசேஷமான கைங்கரியம் அமையிறது. அப்படி அருளி செயலிலே ஒரு ஈடுபாடு அந்த சுவாமிக்கு, எம்பெருமானாருக்கு அருளி செயலிலே ஈடுபாடு,
மாமுனிக்கு தமிழை வளர்ப்பதற்காகவே, அருளிச்செயலை வளர்ப்பதற்காகவே மாமுனிகளும் வந்தார். இவரும் ஆந்திர தேசத்தில் இருந்தாலும் அந்த தமிழ் ஆழ்வார்களுடைய ஈழச்சொல், அந்த அருட்சொற்களிலே ஈடுபட்டு, அந்த அருட்சொற்கள் சொன்ன வகையிலே உலகத்திலே சமத்துவத்தை பிரகாசிக்க வேண்டும் என்று இந்த சமதா திருமேனியை அமைத்து, இனிமே சமத்துவம்னா இந்த பாக்ய நகரத்துல தான் போய் பார்க்கணும் என்று வியாபகாரிகமான ஒரு பெரிய செயலை செய்யறார். ஆக அருளைச்செயல் சமத்துவத்தையே போதித்தது. இந்த அருளைச்செயலை கொண்டே பாஷ்யக்காரரானவர் வேத ஸ்ருதிகளுக்கும் ஒரு சமத்துவம் கொடுத்தார். ஸ்ரீபாஷ்யம் முடியறச்சே சர்வம் சமஞ்சசம் என்று எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்துறாரே, அது அருளைச்செயலை கொண்டே சுவாமி எம்பெருமானாரால முடிஞ்சது. ஒருவன் அடியேன் உள்ளானே, அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்து அகத்தான் புறத்துள்ளான். இத வச்சுதான் சுவாமியால கடகம் பண்ண முடிஞ்சது சாரீரிக மீமாம்சையில. ஆக அந்த சமத்துவம், ஆத்மாக்கள் எல்லாம் சமம், அந்த ஆத்மாவுக்கும் அந்தரியாமியாக, ஆத்மாவுக்கும் உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடியவன் பரமபுருஷன். அவன் பரமபுருஷன் சமஸ்த கல்யாணங்களுக்கும் குறைவிடமாக இருப்பவன். இருந்தாலும் சேத்தன அச்சேதன பதார்த்தங்களிலே வந்து இருந்து கடாட்சிக்கிறான், அது சமத்துவம். இந்த அருளிச்செயல் வாக்கியத்தை கொண்டுதான் பலவிடத்திலே ஆத்தியத்திலே எங்களூர் மாறனானவர் இந்த சமத்துவத்தை சாஸ்திரத்துல சமத்துவம் எப்படி படுத்துறதுன்னு காட்டி கொடுக்கிறவர். திருவாய்மொழியை கொண்டே எம்பெருமானாராலே கடகங்கள் செய்யப்பெற்று உயர்ந்த பாஷ்யமாகிய ஸ்ரீபாஷ்யத்தை உலகுக்கு கொடுக்கிறார். சர்வசாஸ்திரம் பிரமாணம் அதுதான். அப்படி அந்த சுவாமி பண்ணார். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதமில் புறவர்தாம் வாழி எழ்வாரும் அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி வாழி வாழின்னு இந்த அருளி செயலுக்காகவே வாழ்ந்தார் மாமுனி. இன்று அருளிச்செயல், அருளிச்செயல் வாசகங்கள் மட்டுமல்லாமல் அருளிச்செயலுடைய கோப்பியமான அர்த்தங்களை எடுத்துக்காட்டாக விளங்குறார் நம்ம சின்னஜியர் சுவாமி. அப்படி அருளிச்செயலானது சமத்துவத்தை சொல்றது. சமத்துவத்தை சொல்லி எம்பெருமானே பரன், அந்த பரன் அந்த பரந்தாமனிடத்திலே விண்ணுளார் பெருமான் மதுசூதனன் மாயவனிடத்திலே சரணாகதி செய்யுங்கோள் என்று பக்தி நெறியை பரப்பி, அந்த பக்தி நெறியாலே முழிர்ந்த சரணாகதியை சொல்லி, அந்த சரணாகதி தத்துவத்தை சொல்லுமிடத்திலே ஆச்சாரியனும் பாகவதர்களும் முக்கியம் என்று அப்படிப்பட்டதான ஒரு சமத்துவம் அது. இன்னைக்கும் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட பாகவதோத்தமர்கள், இன்னார் இணையார் ஏழை ஏதலன் என்று எவரும் இல்லாமல் அனைவரிடத்திலும் ஒரு சமமாக பழகுதல். வாக்கியம், வாக்கியமே மது. அன்றைய தினத்திலே எம்பெருமானாருடைய வாக்கே மது. அப்படி தேன் மாதிரி பேசுவாராம். மாமினிகளோ மதுரம் மதுரம் மதுரம். இன்றைய சுவாமியோ மதுரத்துக்கே உறைவிடமாக இருக்கார். அடியன் பிரத்யட்சமா பார்த்திருக்கேன் 20-30 வருஷம் முன்னாடி. அப்படி வாசம் அந்த 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 மதுரமான ஒரு சௌலபிய சௌசீல்ய குணபூர்த்தி வாக் சொல்லும் இடத்திலே மதுரமாக இருத்தல். அப்படி உயர்ந்த குணங்கள் அருளிச்செயல கொண்டுதான் தெரியறது. வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அதுதான் அருளிச்செயல் சொல்றது. பிரேமாம்பாச்சம் விஸ்வாமவந்து விஸ்வே, பிரேமாம்பாச்சம் விஸ்வாமவந்து விஸ்வே. வேதத்துல நிறைய பொக்கிஷம் இப்படி இருக்கு. இதையெல்லாம் எடுத்து சமத்துவமாக அனைவருக்கும் போதிக்க வேணும் என்று திராவிட வேதம் செய்தனர் ருளாளர்கள் ஆகிய ஆழ்வார்கள். பாருங்க வேதம் சொல்லிட்டு போயிடுச்சு. பிரேமாம் வாச்சம் அவந்து விஸ்வேஹே, விஸ்வாம் அவந்து விஸ்வேன்னு ஸ்ருதி சொல்றது, பிராமண பாகத்துல சொல்றது. அப்படி இருக்கக்கூடியது சம்ஹிதையிலையும் சொல்றது, பிராமண பாகத்திலையும் சொல்றது. அப்படி இருக்கச்சே பிரேமாம் வாச்சம் அவந்து, எல்லா இடத்திலும் நன்னா பேசணும், சுஷ்டு வாச்சகமா இருக்கணும், மது மிருதுவாக பேசணும், மதுரமாக பேசணும். எப்படி அன்னைக்கு சக்கரவர்த்தி திருமகன் நடந்து காட்டினானோ ஆழ்வார்கள் அப்படித்தானே நடந்து காட்டினர். அதையேதான் ஆச்சாரிய பெருமக்களும் நடந்து காட்டினர். சுவாமி மணவாள மாமினிகளுக்கு விஷமிட்டு அவரை இவ்வுலகில் இருந்து வெளியேற்றுகின்ற சமயத்துல கூட அதையும் ஒரு பொருட்படுத்தாது அவருடைய
அவருடைய ஸ்ரீமடத்துக்கு தீயிட்டு கொளுத்தினாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாது, யாரையும் துன்புறுத்தாது, எல்லோரிடத்திலும் மிருதுவாக பழகினார். அதுதான் ஒரு உயர்ந்த உத்தம ஆச்சாரியனுக்கு அழகு. அது அருளிச்செயல் கொண்டுதான். அந்த அருளிச்செயல் படிச்ச அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், அடியேன் 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 என்கின்ற ஆத்மஸ்வரூபம், கைங்கரியம் செய்ய வேணுங்கின்ற ஆத்மஸ்வரூபம், சப்சர்வியன்ஸ் சொல்றோமே ஆங்கிலத்துல, அப்படி தாசோகம் 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 என்கின்ற அந்த எண்ணம் வரணும்னா அருளிச்செயலை படிக்கணும். நாம் தெரிந்த மொழியிலே, நமக்கு தெரிந்த மொழியிலே இருக்கக்கூடிய உயர்ந்த வேத சாஸ்திரம் அருளிச்செயல், அதை இன்னைக்கும் ஆந்திர தேசமா இருந்தாலும் இப்படி மிடறு ஒலிக்க சொல்கின்றனரே, அதுதான் விசேஷம். ஆனா அருளிச்செயல் காட்டுகின்ற சமத்துவம், இப்படி பல விதமாக சமத்துவத்தை அருளிச்செயல் போதிக்கிறது, அதை இந்த ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு காட்டி வரா. அடியேன் என்கின்ற தத்துவம், இந்த ஆத்மா வேறு உடல் வேறு, ஆனால் அந்த ஆத்மாவுக்குள்ளும் உடலுக்குள்ளும் சேத்தன அச்சேதன பதார்த்தங்களுக்கும் நியந்தாவாக சர்வ சாம்ராட்டாக எம்பெருமான் இருக்கான். இருக்கின்ற பட்சத்திலே அவனும் இந்த ஆத்மஸ்வரூபத்தோடு இணைந்து போகின்றான் என்கின்ற சமத்துவம் தான் சாஸ்திரம், உயர்ந்த சாஸ்திரம். எப்படிப்பட்டவன், கண்கள் சிறந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து, இப்படி பெருசா இருக்கானே, இருந்தாலும் என்னுடைய அணுவுக்கு அணுவாக அந்தர்பகிச்சத சர்வம் என்கின்றாவல, இங்கேயே வந்து மானத்தை எல்லாம் துறந்து, மானம்னா அவனுடைய விசேஷமான அளவு, எல்லாவற்றையும் துறந்து ஆத்மாவுக்குள்ளே வந்து அதற்கு நியந்தாவாக இருக்கின்றான் வானுலார் பெருமான் என்கின்ற சமய சமத்துவத்தை, நல்லிணக்கத்தை காட்டுற சமத்துவம். நல்லிணக்கத்தை ஆழ்வார்கள் எப்படி காட்டுறாருன்னா, திருவாய்மொழியாவது பயிலும் சுடரலியும் நெடுமார்க்கடிமையிலும் தான், ரெண்டு பதிகம் தான் திருவாய்மொழி. இது ஒண்ணு பாகவத சேஷத்துவம் பயிலும் சுடரொளி, நெடுமார்க்கடிமையானது பாகவதர்களிடத்திலே தொண்டு கைங்கரியம். நான் பாகவதோத்தமர்களுக்கு நல்ல அன்பர்களுக்கு கட்டுப்பட்டவன், அது சேஷத்துவம் பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கயக்கண்ணனை. அப்புறம் பின்னாடி பார்த்துச்சே, நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வந்தித்து, அதுல கைங்கரியம். பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை கண்சோரவன் குருவி நன்னாத வாழவுணர் மேலிப்பாட்டுக்களில் தேட்டரும் திரள் மேம்பொருள் போகவிட்டு என்று ஒவ்வொரு ஆழ்வார்களும், மாறன் முதற்கொண்டு கலியன் முதற்கொண்டு குலசேகரன் உட்பட தொண்டரடி இப்படி ஆழ்வார் உட்பட எல்லோரும் பாகவதோத்தமர்களிடத்திலே தொண்டு அவர்களுக்கு கைங்கரியம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். அதை எம்பெருமானார் அன்னைக்கு காட்டி கொடுத்தனர், ஆளிட்டு அந்தி தொழல் ஆதோ என்று தம் ஆச்சாரியனை வினவ, ஆச்சாரியர் முகேன பயிலும் சுடரடி நெடுமார்க்கடிமை கண்சோர வெண்குருதி நன்னாத வாழவுணர் மேம்பொருள் மேகமிட்டு மேம்பொருள் போகவிட்டு தேட்டரும் தேனினை மேலிப்பாட்டுக்களிலே தெரிவாகாதோ என்று அந்த சமத்துவத்தை அருளிச்செயல் கொண்டு பூர்வர்கள் நடத்தி காட்டின. இன்னைக்கும் அதுக்காகவே ஒரு வியாபகாரிகமாக 216 அடி ஸ்ரீ மூர்த்தியை இப்படி ஸ்தாபனம் பண்ணி அந்தாமமே இங்கு என்று சொல்லுமா மாதிரி இப்படி பண்ணியிருக்கார்களே சமத்துவம், அருளிச்செயலாலே வந்த சமத்துவம். என்ன பண்றது, அதர்மத்தையும் தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் தவிடுபொடியாக்கும்படியான ஒரு செயல், உலகம் வியக்கும் வகையிலே ஒரு செயல். வேதம் இதையும் சொல்றது, ஆசு சிஷானோ வருஷபோன யுத்மஹ கனாகனக்ஷோபன சர்ஷனீனாம் என்று அந்த விருஷபம் போலே, அந்த விருஷபம் போலே அகங்களை தீமைகளை தவிடுபொடியாக்கும்படியான செயல்கள் ஆழ்வார்களுடைய ஈரச்சொல்களை கொண்டு எப்படி நம் முன்னோர்கள் நியமித்து போந்தனரோ, அத மாமுனி எப்படி வளர்த்தாரோ, இன்னைய தினத்திலே எம்பெருமானாரே இவரோ மாமுனியே இவரோ என்று வியக்கும் வகையிலே இந்த மகா புருஷரானவர், ஒரு யுக புருஷர்னே சொல்லலாம். 1000 வருஷம் முன்னாடி மாமுனி, அதுக்கப்புறம் வேதாந்தாச்சார், அதுக்கப்புறம் 1000 வருஷம் முன்னாடி எம்பெருமானார், அதுக்கப்புறம் வேதாந்தாச்சார், அதுக்கப்புறம் மாமுனி, தற்போது சின்னதியர் சுவாமிகள். இப்படி எம்பெருமானார் தரிசனத்தை வளர்த்து போவதற்காக அந்த செயல் அறிகைக்கா அப்படி வியக்கு செயல், ஐயோ இந்த செயலை இப்படி பண்ண முடியுமா என்று அந்த செயலை அறிகைக்காக எம்பெருமானார் கட்டாட்சத்திலே மாறனுடைய திருவருளாலே
இப்படி ஒரு வைபோகம் நடக்கிறது. இது எல்லாம் சமத்துவத்தை தான் காட்டும். அருளிச்செயலே ஒரு சமத்துவ கிரந்தம். இவர் தான் படிக்கலாம், இவர் தான் படிக்கக்கூடாதுன்னு இல்லை. காத்தால தான் படிக்கணும், சாயந்தரம் தான் படிக்கக்கூடாதுன்னு இல்லை. எப்ப வேணா பக்தி ஆசை ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் போய் கூற வேணும் என்பதற்காகவே அமைந்த கிரந்தம். அந்த கிரந்தமானது இன்னைக்கு உலகம் பூர ஒலிக்கிறதுன்னா அதுக்கு சுவாமி எம்பெருமானாரை காரணம். அவர் தமிழ ஒரு கிரந்தம் பண்ணலன்னா கூட 30 இடங்களிலே திருவாய்மொழிக்கு விசேஷமாக நிர்வாகம் பண்ணியிருக்கார். அப்படி அந்த அத்தன் செய்த மாயங்கள், அத்தன் செய்த மாயங்கள் யாரே அறிவார், அத்தா நீ செய்தன் அடியேன் அறியேனே என்று ஆழ்வார் கதரர். அப்படி நம்ம மாயையில சிக்கின் இருக்கோமே, நமக்கு எல்லாம் ஒரு விடுவு காலம் அமைவதற்காக பிரத்யட்சமாக இந்த திவ்ய தேசங்களை பார்த்து அந்த எம்பெருமானாரை தொழுவதற்கு இந்த சுவாமி பண்ண கைங்கரியமானது வியத்தகு செயல். அறியா மாமாயத்து அறியா காலத்துள்ளே விழுந்து இருக்கின்ற நம்மை மீட்டு எழுவதற்காக இப்படி ஒரு செயல் நடந்ததோ, இது மாயனுடைய மாயையோ என்று வியத்தகு வகையிலே இப்படி இருக்கார் இந்த சுவாமி. எப்படின்னா விதுரர் காட்டி கொடுக்கிறார். அப்படி இந்த சின்னஜியர் சுவாமியும் அமைந்து போறார். எம்பெருமானாரும் அப்படியே அமைந்தார். மற்ற ஆச்சாரியர்கள் மாமுனி ஈராக அமைந்தனர். அதே மாதிரி இந்த சுவாமியும் நமக்கு நம்ம அளவிலே பிரத்யட்சமாக அடியன் அனுபவித்தது. பிரேமாம்பாச்சம் விஸ்வாமவந்து விஸ்வே என்னுமா போலே நான் அந்த சுவாமியோட உரையாடி இருக்கேன். அப்ப ரொம்ப சிறியவன் தான் இருந்தாலும் உட்கார வச்சு கோமட வம்சமா என்று வினவி சுவாமி நம்முடைய திருத்தகப்பனார் திருமேனி பாங்கா என்றெல்லாம் விசாரித்தார். அப்படி உயர்ந்த அந்த சுவாமி அன்னைக்கே பெரிய செயலை செய்தவர் இன்னைக்கு உலகம் பூர வியக்கும் வகையிலே பண்ணார். இது ஏன்னா நிஷேவதே பிரசஸ்திதாணி நிந்திதாரின சேவதே அநாஸ்திகா ஸ்ரத்ததான ஏதத் பண்டித லட்சணம். உயர்ந்ததான விதுர வாக்கியம். பிரசஸ்தானி சாஸ்திர கர்மாணி நிஷேவதே ஆசரித்தே. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை கடைபிடிக்கணும். அருளிச்செயல் என்ன சொல்லித்தோ அதுதான் இந்த சுவாமி கடைபிடிச்சிருக்கார், எம்பெருமானார் கடைபிடிச்சிருக்கார். சமத்துவம் தொண்டு, பரமனுக்கு தொண்டு, பாகவதர்களுக்கு தொண்டு, பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமைதான் திருவாய்மொழி. அதான் நிஷேவதே பிரசஸ்தானி, பிரசஸ்தானி சாஸ்திரங்களிலே பிரகாசிக்கப்பட்ட விஷயங்களே அணுகணும். நிந்திதானின சேவதே அதில் சொல்லப்படாதவைகளை கிட்ட கூட போகக்கூடாது. ந சேவதே அநாஸ்திகா வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்களோடு விலகி இருக்கணும். வேதத்தையே பிரகாசிப்பித்து போக வேணும், அருளிச்செயலிலேயே பிரகாசித்து போக வேணும். மூர்தனி ஒரு ஸ்ரத்த இல்லைன்னா இப்படிப்பட்டதான ப்ராஜெக்ட்னு சொல்றாளே அதை செஞ்சிருக்க முடியுமா? எம்பெருமானாரும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட பண்ண சாஸ்திரத்தை சமஞ்சலம் படுத்தி எல்லோருக்கும் எம்பெருமானிடத்திலே அணுகுகின்ற ஒரு வழி உண்டு என்று உலகோருக்கு சொன்னார். அப்புறம் மாமுனி வந்தார், தமிழ் மறையும் வேத சாமியமே என்று நம் முன்னோர் சொன்னார். அதையே பழகி அதையே பொழுதுபோக்காக போங்கும் செய்து போங்கோன்னு அவரும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட பண்ணார். இப்ப இருக்கக்கூடிய சின்னஜியர் சுவாமியும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அப்பப்பா நம் வாழ்விலே நடந்ததே என்று வியக்கும் வகையில இவரும் பண்ணார். ஆஹ ஸ்ரத்ததானா ஏதது பண்டித லட்சணம் நிஷேவதே பிரசஸ்தானி நிந்திதானி ந சேவதே அநாஸ்திகா ஸ்ரத்ததான ஏதது பண்டித லட்சணம். மகாபாரதத்துல சொன்ன பிரகாரம் இன்றைய தினத்திலே சமத்துவமானது பொலிந்து நிற்கிறது. இந்த வைபோகமானது தொடரட்டும் என்று மாறன் அடியிலே பணிந்து இந்த சுவாமிக்கு பல்லாண்டு பல்லாண்டு கூறி பாகவதோத்தமர் திருவடித்தாள்களிலே பல்லாண்டு கூறி இந்த ஸ்ரீ வைஷ்ணவமானது சமத்துவத்தை போதிக்கிறது, அதை உலகமே இன்னைக்கு வியந்து போற அளவு அமைக்கிறதே என்று வியந்து அருளிச்செயல் சமத்துவம் என்று இந்த தலைப்புக்கு இதோடு அவசானம் பண்றோம். ஸ்ரீமதே ரம்யதா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். வாழ்க வைணவம், தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்கலானி சந்து. சுபம்.